காசிக்கு நான் போனேன், ஆனால் காசியை சென்றடையவில்லை. என்ன ராமானுஜா, என்ன சொல்கிறாய்? ஒன்றுமே புரியவில்லை, சற்று விளக்கமாக சொல். நாங்கள் சென்ற வழியில் காட்டுப்பாதையில் மற்றவர்களை தவறவிட்டு விட்டேன். மேற்கொண்டு எப்படி செல்வது என்று வழி தெரியாமல் நின்றேன். இருள் சூழ்ந்து கொண்டது. எங்கிருக்கிறேன் என்றே சரிவரத் தெரியவில்லை. ஆங்காங்கே ஓநாய்களின் ஊளை சப்தம் வேறு. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மேற்கொண்டு என்ன நடந்தது ராமானுஜா? எப்படி இங்கே வந்தாய்? அதை சொல். இரவு முழுவதும் எப்படியோ அதே இடத்தில் பொழுதை கழித்துவிட்டு மறுதினம் காலை மற்றவர்கள் இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கே ஒருவரையும் காணவில்லை. அது எப்படி? நீ அவர்களுடன் இல்லை என்றதும் அவர்களும் உன்னை தேடியிருப்பார்களே. தேடியிருக்கலாம், ஆனால் அடியேன் எப்படியும் காசிக்கு வந்து சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் அவர்கள் புறப்பட்டிருப்பார்கள். ஆனால் அடியேனோ என்ன செய்வது என்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வேடர் அங்கு வந்தார். தனியாக அந்த காட்டுப்பாதை வழியாக காசிக்கு செல்வது கடினம் என்றும் அடியேன் மீண்டும் இங்கு வந்தடைவதே சிறந்தது என்றார். காஞ்சியம்பதி எல்லை வரை துணைக்கு வந்து சென்றார்கள் அவரும் அவர் பாரியாளும். அதன்பின் அடியேன் இங்கு வந்துவிட்டேன். அம்மா, பார்த்தீர்களா? நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், இவருக்கு ஏதோ அபாயம் நேரப்போகிறது என்று. நான் நினைத்தது சரியாகத்தான் இருக்கிறது. அன்று நெற்றியில் இடித்துக் கொண்ட பொழுதே தோன்றியது. நீங்கள்தான் ஏதேதோ சமாதானம் சொன்னீர்கள். தஞ்சா, இது எல்லாம் உன் அனாவசிய கற்பனை. இல்லை சுவாமி, வரதன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்பதை என் உள் மனது சொல்லி இருக்கிறது. அதுதான் இப்பொழுது நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டேனே. இருந்தாலும் சற்று நினைத்து பாருங்கள் சுவாமி. காட்டில் தன்னந்தனியாக விலங்குகள் மத்தியில் நினைத்தாலே தொண்டையை அடைக்கிறது. ஆமாம் ராமானுஜா, தஞ்சா சொல்வதை போல் நீ உயிர் பிழைத்து வந்திருக்கிறாய். காட்டு மிருகங்களிடமும் விலங்குகளிடமும் சிக்கி இருந்தால் ஒரு இரவு முழுவதும் தனியாக இருந்திருக்கிறாயே. இருவரும் ஏன் இப்படி பதட்டம் அடைகிறீர்கள், அழுகிறீர்கள் என்று புரியவில்லை. அதுதான் இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேனே, பிறகு என்ன? இல்லை ராமானுஜா, இனி நீ வெளியூர் எங்கும் செல்ல வேண்டாம். எந்த படிப்பாக இருந்தாலும் திருப்புட்குழி, காஞ்சிபுரம் இதற்குள்ளேயே நிறுத்திக்கொள். எந்த சதசிலும் கலந்து கொள்ள வேண்டாம். சரியாக சொன்னீர்கள் அம்மா. அங்கெல்லாம் சென்றுதான் இந்நகத்துக்காரர் பிரசித்தி பெற வேண்டும் என்பதில்லை. இப்பொழுது இருக்கும் கீர்த்தியும் ஞானமுமே அவருக்கு போதுமானது. சரி தஞ்சா, சரி அம்மா. உங்களை விட்டு அடியேன் இனி எங்கும் செல்ல மாட்டேன், போதுமா? முதலில் உங்கள் புலம்பலை நிறுத்துங்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது என்பது போல் தப்பி பிழைத்து வந்துவிட்டீர்களே, அதுவே எனக்கு போதும். சரி, கோவிந்தன் நல்லபடியாகத்தானே இருக்கிறான்? அவன் நன்றாகத்தான் இருக்கிறான். குருநாதரை விட்டு சற்றும் விலகாமல் அவர் அருகிலேயே இருக்கிறான். அடியேன் தான் சற்று அசரத்தையாக இருந்து விட்டேன். பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க சென்றவன் பாதை தெரியாமல் அவர்களை தவற விட்டு விட்டேன். அடியேனின் தவறுதான். எப்படியோ அவனும் காசி பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து சேரட்டும். தஞ்சா, ராமானுஜனை பார், களைத்து போய் வந்திருக்கிறான். அவனை உள்ளே அழைத்து சென்று உண்பதற்கு ஏதாவது கொடு. அவனும் சற்று இளைப்பாரட்டும். போ ராமானுஜா. சரி அம்மா. வாருங்கள் சுவாமி. செல்வங்களே, இதோ பிரவாகித்து ஓடும் கங்கையை கண்குளிர கண்டு தரிசியுங்கள். இந்த கங்கையானவள் மூ உலகங்களையும் தன் புனித தன்மையால் பாவனமாக்குகிறாள். ஆகாசத்தில் இருந்து பெரும் சப்தத்துடனும் அதீத வேகத்துடனும் வந்த கங்கையை சிவபிரான் தன் செஞ்சடையில் தாங்கி கங்காதரன் ஆனான்.
பிறகு தன் ஜடாமுடியிலிருந்து ஏழாக பிரித்து இப்பூமியில் விட்டார் சிவபெருமான். கிழக்கு திசையில் விடப்பட்ட கங்கை ஹலாதினி, பாவனி, நளினி என்று அழைக்கப்படுகிறாள். மேற்கு திசையில் சூசக்ஷு, சீதா, சிந்து என்று பெயர் பெற்று பிரவாகிக்கிறாள். மொத்தம் ஆறாயிற்று சுவாமி. ஏழாவது பிரிவு? சரியாக கேட்டாய். ஏழாவது பிரிவுதான் பகீரதன் என்ற மன்னனின் பின்தொடர்ந்து சென்ற பாகீரதி ஆவாள். சிவ சம்பந்தப்பட்டது, மிக புனிதமானது. இதில் ஸ்நானம் செய்து தேவர்களும் சாபமற்று போனார்கள். முனிவர்கள் தொட்ட மாத்திரத்தில் புனிதமடைந்தார்கள். இதே கங்கையான பாகீரதி ஜன்ஹு முனிவரின் ஆசிரமத்தை தகர்க்கப் போக அம்முனிவர் கங்கையை தன் தவ வலிமையால் குடித்து விட்டார். பிறகு பகீரதனின் வேண்டுதலுக்கு இணங்க தன் காது வழியாக பூமியில் விட்டார். எனவே கங்காதேவிக்கு ஜானவி என்ற பெயர் வழங்கலாயிற்று. மாணவர்களே, அன்றாடம் நாம் கிரகத்தில் நீராடும் போதும் கங்கே என்று மனதில் நினைத்து உச்சரித்தாலே போதும், நம் பாவங்கள் நசித்து போகும். நாம் நீராட செல்லலாமா குருதேவா? ஓ, தாராளமாக. அனைவரும் என்னை தொடர்ந்து வாருங்கள். அதிகமான தூரம் சென்றுவிடக் கூடாது. நான் நின்ற இடத்திற்கு அருகில் நின்று மூன்று முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது முறை மூழ்கும் போது உங்களின் இலக்கான அபிலாஷை என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். உங்களின் பிரார்த்தனை நிச்சயம் பூர்த்தியாகும். நாம் நினைத்தது எதுவாயினும் பூர்த்தியாகுமா குருதேவா? அதில் என்ன சந்தேகம்? நீங்கள் யாருடன் வந்திருக்கிறீர்கள்? கதசில் பார்த்தாய் அல்லவா, வேதாந்த வித்தகன் யாதவ பிரகாசனுடன் வந்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் அபிலாஷைகள் நிச்சயமாக பூரணமாக நிறைவேறும். அதிலும் மூன்றாவது முழுக்கின் போது அதை நினைத்து மூழ்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, நேரம் ஆக ஆக இந்த பிரவாகம் மேலும் வேகம் எடுக்க வாய்ப்பிருக்கிறது. நாம் அனைவரும் சென்று ஸ்நானம் செய்வோம், வாருங்கள். கோவிந்தா, நீ தயார்தானே? தயார் குருநாதா. வார்த்தைகள் வாயிலிருந்து அதிகம் சுரத்தில்லாமல் வருகிறது. புரிகிறது. உன் அண்ணன் ராமானுஜனை நினைத்து இயங்குகிறாயா? என்ன செய்வது, எனக்கும் அதே ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. எதிலும் ஒரு தனி வழியை தேடுவது அவன் வழக்கமாகிவிட்டது. அவன் இல்லாமல் இந்த கங்கையில் நான் முழுகுவது சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. ஈஸ்வரோ ரட்சது என்று நினைத்து கங்கையில் மூழ்குவோம். நிச்சயம் நல்லதே நடக்கும். வா கோவிந்தா, வாருங்கள். அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சபேசா, மார்த்தாண்டா, கீர்த்திவாசா, மூன்று முறை மூழ்கி எழுங்கள். மூன்றாவது முறை மூழ்கும் போது என்ன அபிலாஷையை வைத்தீர்கள்? குளிரில் மூச்சடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் குருநாதா. நாங்களும் அதைத்தான் நினைத்தோம். அடச்சே, உங்களை எல்லாம் சரியான தொடை நடுங்குகள். செல்லுங்கள் கரையை நோக்கி. கைலாசம், நீ மூழ்கி எழு. மூழ்கி எழுந்து விட்டாயா? உனக்கு தோன்றியது என்ன? மிகவும் பசிக்கிறதே, உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது குருநாதா. எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் எப்போது கரையேறப் போகிறாயோ தெரியவில்லை. இதோ ஏறிவிட்டேன் குருநாதா. குருநாதா, நான் மூழ்கட்டுமா? மூழ்கி எழும். மூன்றாவது முழுக்கு இதுவே தாழவில்லை சுவாமி. மூன்றாவதாக மூழ்கினால் அதோ அங்கே மிதப்பேன்.
கஷ்டம் கஷ்டம். சரி, கரையேறி நில்லும். கோவிந்தா, நானும் நீயும் மூன்று முறை மூழ்கி எழுவோம். நான் முன்பு கூறியதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா? இருக்கிறது சுவாமி. நல்லது. கங்காதேவியை மனதில் பிரார்த்தித்தபடி மூழ்கி எழுவோம். ஒன்று, இரண்டு, மூன்று. சுவாமி, அடியனின் கைகளில் பாருங்கள். ஆஹா, ஆஹா, என்ன விந்தை! இது என்ன அற்புதம்! கோவிந்தா, உன் ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. நீ பெரும் பேறு பெற்றுவிட்டாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? கோவிந்தா, உன் கைகளில் நீ காண பெறுவது சாட்சாத் அந்த காசி விஸ்வநாதனே. கங்கையை தன் ஜடாமுடியில் கொண்ட கங்காதரனே, என்னிடம் வரவேண்டியவர் உன்னிடம் பிரீத்தியாகி உன் உள்ளங்கையில் பிரத்யட்சமாகிவிட்டார். நீ ஸ்பரிசித்து ஏற்கும்படி உன் கைகளில் பிரசன்னமாகிவிட்டார். நீயே பாக்கியவான், நீயே பாக்கியவான். அனைவரும் பாருங்கள், கோவிந்தனின் கைகளில் பிரசன்னமாகி இருக்கும் கங்காதரனை பாருங்கள். அனைவரும் பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்தீர்களா? காசி யாத்திரை முடிந்து ஊர் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறந்த பலன் கிட்டும் கோவிந்தா. ஆனால் உனக்கோ பலன் கை மேல் காசியிலேயே கிடைத்து விட்டது. அந்த சிவபிரான் நடத்திய திருவிளையாடலே இது. அப்பெருமான் உன்னை தன்னுடைய பக்தனாக்கிக் கொண்டார். உன் உள்ளங்கையில் அடைக்கலமாகி உவகையாக எழுந்தருளிவிட்டான். இனி நீ இப்பெருமானை மறவாதே. இன்று முதல் உன் வாழ்வு இனி இவரோடு. பிறைசூடிய கைலாயபதி, இப்போது உன் கையில். இமயத்தின் உச்சியில் இருப்பவரை உன் கைகளில் கொணர்ந்து விட்டாய். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகிவிட்டாய். ஆம், இன்று முதல் நீ உள்ளங்கை கொணர்ந்த நாயனா. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், வாழ்க வாழ்க! உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், வாழ்க வாழ்க! உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், வாழ்க வாழ்க! ஹே பிரபு, கருணை கடலே, கருணாகரா, கஜேந்திர வரதா, உன்னை எப்படி துதிப்பேன், எவ்விதம் புகழ்வேன்! ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும், நாவாய்ப்போல் பிறவிக் கடலுள் நின்று நான் துளங்க, தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனொடும் ஆனானே என்று நம்மாழ்வார் உன்னை பாடித் துதித்தது போல அடியேனும் துதிக்கிறேன் உன்னை. எத்தனையோ கோடி ஜீவராசிகள் உன்னை போற்றித் துதிப்பதை மறந்து மீண்டும் மீண்டும் பிறவிக்கடலில் சிக்கித் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை திவ்ய ஆயுதங்களான சக்கரம் சங்கு போன்றவற்றை தரித்து தேவாதி தேவனாக தேவராஜனாக வரதராஜனாக ஓடோடி வந்து காக்கும் கருணையின் இருப்பிடமே உன்னையே அடியேன் அடைந்து உய்ந்தேன் என்று
நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்தால் உனை கொண்டாடினாரே, அதே கருத்தை அடியேனின் நெஞ்சத்தில் கொண்டு என் வாய்மொழியால் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன். நம்மாழ்வார் பாசுரத்தில் உகப்பி எய்திய நீ ஆழ்வார் அடியொற்றிகளான பக்தர்களுக்கும் அதே அனுபவத்தை கொடுத்து ரட்சகனாகவும் நீயே இருக்கிறாய். வரதா, இது அடியேனுக்கு கிடைத்த மறுபிறவி. இனி அடியேனின் வாழ்க்கையில் க்ஷண நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. போதும் வரதா, போதும். இந்த வேத வேதாந்த கல்வி அனைத்தும் போதும். சாஸ்திரம், சம்பிரதாயம், பல்வேறு சடங்குகள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளன? உன்னை அறிந்து கொள்வதற்காகத்தானே? இவை எல்லாமே உன்மேல் அன்பும் பிரீதியும் ஏற்படுவதற்காகத்தானே? உனக்கு பக்தி சேவை செய்வதற்குத்தானே? அதற்காகத்தானே படிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் படித்து மேதாவி என்று பட்டம் பெற்று மகா பண்டிதனாகவும் ஆகி அதே சமயத்தில் உன்னிடம் பக்தி சேவை செய்யாமல் போனால் அக்கல்வியினாலோ விருதுகளாலோ என்ன பயன்? அந்த ஞானத்தை அடைந்தும் என்ன பிரயோஜனம் வரதா? அப்படி ஒரு ஏட்டுக் கல்வி அடியேனுக்கு தேவையா என்று எண்ணத் தோன்றுகிறது வரதா? உன் சேவைதான் எனக்கு முக்கியம். ஒரு வினாழிகை பொழுதில் அடியேனின் வாழ்வு முடிய இருந்தது அந்த வனாந்திரத்தில். ராமானுஜன் என்பவன் ஒருவன் இருந்தான், வளர்ந்தான், சிறிது நாட்கள் வேதக்கல்வி பயின்றான், யாதவ பிரகாசர் என்ற ஒரு வேதாந்தியிடம் உபனிஷதுகளை கற்றான், அதில் தேர்ச்சியும் பெற்றான், இறந்தான் என்று முடிந்திருக்கும். ஆனால் அப்படி ஏதும் ஏற்படாமல் அடியேன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று காப்பாற்றப்பட்டு உன் சன்னதி முன் நிற்கிறேன். அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதை அர்த்தமுள்ளதாக இனி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடியேனின் கடமை. இனி நான் பாடசாலைக்கு செல்லப் போவதில்லை வரதா. முழுக்க முழுக்க உன் சேவையில் ஈடுபடும்படி திருக்கச்சிநம்பி சுவாமிகளின் வழிகாட்டுதலில் எஞ்சிய வாழ்க்கையை கழிக்க முடிவு செய்திருக்கிறேன். அவர்தான் இனி அடியேனின் ஆசான், குரு, ஆச்சாரியர் எல்லாமே. என்ன யோசனை தஞ்சா? இல்லை, அவர்கள் எல்லோரும் காசி சென்றிருப்பார்கள் அல்லவா? சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே, அவசியம் போய் சேர்ந்திருப்பார்கள். அடியேன் இங்கு வந்துவிட்டேன். என்னடா இது? அட்டையோட ஆட்டத்துல இது ஒரு புது வித ட்ரெண்டா இருக்கே. ஒருவேளை காஃபில விஷத்தை கலந்து என்ன க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்களோ? அதெல்லாம் இருக்காது. என்ன க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழித்தின்ற உடம்பா இது? ஆஹா, இருக்கவே இருக்காது.